பெண்ணும் ஜம்புலிங்கத்தை பிடிச்சு கொடுத்து அவரை தூக்கலோட காரணமா இருந்த அந்த சோமநாதபுரம் ஜமீன்தார் ரத்தனகுமார் தன் குடும்பத்தோட இந்த வழியா தான் திருவிழாவுக்கு போறான். இப்ப என் நெடுநாளைய வஞ்சத்தை தீர்த்துக்க சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்பா, இன்னைக்கு திருவிழாவில தேர் வரும்ல? நிச்சயமா. அதுல என்ன உட்கார வைக்கணும்? ஓ அம்மா, பாட்டி ஏன் வரல? பாட்டிக்கு உடம்பு சரியா இல்ல, இல்லனா அவங்களும் கூட வந்திருப்பாங்க. ஜம்புலிங்க தம்பி முத்துக்கருப்பா கூட்ட நினைக்கிறேன், நீங்க வேகமா போங்க. இங்கதான் இருக்கணும். ஜமீன்தார், நீ தப்பிக்க முடியாது. எங்க அண்ணனை கொன்னதுக்கு பழிக்கு பழி. டேய் முத்துக்கருப்பா, மரியாதையா சரண் அடைஞ்சிரு, இல்ல உங்க அண்ணன் போன இடத்துக்கு உன்னை அனுப்பி வைப்பேன். விஜய், மல்லிகா, ஆ!
அம்மா ராதா, இன்னைக்கு உன் பிறந்த நாள். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். கவலைப்படாதீங்க ராணி அம்மா. ராதா ஜாதகம் எப்படி? 6 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இந்த ஜமீனை பிரிஞ்சிருக்கணும்ன்றது விதி. அது இப்ப முடிஞ்சு போச்சு. நிச்சயம் 6 மாசத்துல உங்க பேத்தி திரும்பி வரப்போறா. வரலன்னா என் ஜோசியம் பொய்யின்னு நான் ஒத்துக்கிறேன். உங்க ஜோசியம் பொய்யா நிஜமாங்கிறது பிரச்சனை இல்ல. ராதா கிடைப்பாளா மாட்டாளா? பிரதாப் அப்பா, இதெல்லாம் ஜோசியத்துல மட்டும் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. ராணியம்மா, நானும் பலவிதமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறேன். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பி இருக்கிறேன். திவான், நீங்களும் 12 வருஷமா தேடுறீங்க, எனக்கும் வயசாகுது. எனக்கு பிறகு இந்த ஜமீனுக்கும் இந்த ஜமீனை சேர்ந்த கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கும் வாரிசு இல்லாம போயிடுமோன்னு கவலையா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ராணியம்மா. வேற வழி, நான் உயிரோடு இருக்கிற வர ராதா கிடைக்கல என்ன? ஏற்கனவே ராஜா எழுதி வச்சிருக்கிற உயில் படி இந்த சொத்துக்களையும் இதுல வர்ற வருமானங்களையும் ராஜா பேர்ல இருக்கிற டிரஸ்டுக்கே கொடுத்துட வேண்டியதுதான். வக்கீல் ஐயா, ராணிமா, அப்படியே தஸ்தாவேஜுகளை ரெடி பண்ணுங்க. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா.
போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பா. முத்துரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக. வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு. பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வாப்பா. பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் பண்டாகவே. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மரம் போல் வா கொண்டாடலாம். மரம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. என்ன சுகம் தேவை எந்த விதம் தேவை சொல்லித்தர நான் உண்டு. பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் பண்டாகவே. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. வா வா வா. கண்ணன் ஹாய் திவான். ஒரு நிமிஷம் உன்னோட பேச கொஞ்சம் இருங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கண்ணா உன்னை நான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ காரியத்தை பத்தி கவலைப்படாம குடிச்சிட்டு கண்ட பெண்களோட ஆடிக்கிட்டு இருக்கிற திவான். கொக்குக்கு எப்பவுமே மீன் மேலதான் கண். அப்படின்னா உன்கிட்ட திட்டத்தை படைச்சு மூணு மாசம் ஆச்சு. இது வரைக்கும் என்ன செஞ்ச திவான்? 12 வருஷங்களுக்கு முன்னால காணாம போன இந்த 6 வயசு ராஜகுமாரிக்கு பதிலா ஒரு பொண்ணை பார்க்க சொன்னீங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுல இவ்வளவு அழகா இருக்கா? இப்ப எப்படி இருப்பா? சும்மா முந்திரி பழ மாதிரி இருப்பா. சீ மிஸ்டர் திவான், நான் பொண்ணுங்களோட நெருங்கி பழகிறதுக்கு காரணமே நீங்க சொன்ன அடையாளத்தோட இருக்கிற பொண்ணு கிடைக்க மாட்டாளான்னு தேடுறதுக்காகத்தான். அது என்ன அவ்வளவு சுலபமா திவான்? பொண்ணுக்கு 18 வயசு இருக்கணும், செகுப்பா இருக்கணும், மூக்கு எடுப்பா இருக்கணும், கண்ணு பெருசா இருக்கணும், இந்த போட்டோ இருக்கிற சாயல் இருக்கணும். என்ன திவான், நான் என்ன பொண்ணை படைக்கவா முடியும்? நான் என்ன பிரம்மனா? அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுனாலதான் அந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. பெரிய ராணிக்கு 60 வயசாகுது. இன்னும் 6 மாசத்துக்குள்ள யாராவது ஒருத்தைய கண்டுபிடிச்சு
அவதான் சின்ன ராணியை கொண்டு போய் நிறுத்தலன்னா வில் பிரகார சொத்தெல்லாம் ராஜாவோட ட்ரஸ்டுக்கு போயிடும். அப்படி நடக்கிறதுக்கு முந்தி நம்ம திட்டம் நிறைவேறிட்டா ஏற்கனவே நாம பேசிக்கிட்ட பிரகாரம் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன். எனக்கு ஒரு கோடி திவான் சாருக்கு கணக்கு பார்க்காதே காரியத்தை முடி வேணும்னா கூட தர்றேன். திவான் உயிரோட இருக்க ஒரு ஆளை சாகடிக்கிறது சுலபம், ஆனா காணாம போற ஒரு பொண்ணுக்கு பதிலா இன்னொரு பொண்ணை கொண்டு வந்து இவதான் அவள் சொல்லி ஏமாத்தது இருக்க கொஞ்சம் சமமான காரியம். கண்ணா முடிச்சிடுற கச்சிதமா முடிச்சு.
ஒரு பிச்சக்காரியை கொண்டு வந்து அவதான் ராஜகுமாரின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஓஹோ, ராஜகுமாரின்னு நெத்திலி எழுதிருக்கோம். நீங்க சொன்ன அங்காடி ஆளும் அழகு நேரம் எல்லாமே இந்த பிச்சைக்காரி கிட்ட சரியா அமைஞ்சிருக்கு. ஆனா காணாம போன ராதா ஆறு வயசுலயே இங்கிலீஷ்ல வெடுத்து வாங்குவா. கான்வென்ட்ல படிச்ச பொண்ணு, ரொம்ப புத்திசாலி. படிப்பறிவே இல்லாத இந்த பொண்ணை கொண்டு வந்து இவதான் ராஜகுமாரின்னு சொன்னா நீ நானும் கம்பி எண்ணணும். என்ன திவா, பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். கால போக்குல ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. திவான், எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. அந்த பிச்சைக்காரிய ராஜகுமாரிய மாத்திர எல்லா விதத்துலயும் குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடையலாம். 10-15 வருஷமா தெருவுல கூத்தாடிக்கிட்டு இருந்தவளை கொண்டு வந்து ராஜகுமாரியா மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூத்தாடுறவங்களுக்கு தெரியற விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. நான் சொன்னபடி ஒரு மாசத்துக்குள்ள அவளை மாத்தி நானே உங்க அருமனை கூட்டிட்டு வந்து பெரிய தாரணி கிட்ட அறிமுகப்படுத்தி அங்க இருக்கிற அத்தனை பெரிய அவதான் ராஜகுமாரி நம்ப வைக்கிற சேலஞ்ச். ஓகே ஓகே, அது போட்டு மைனர் சாமி என் பொண்ண உன் வீட்டுக்கு கூட்டு வந்து ஸ்பெஷலா ஆட வச்சு பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இதையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறிய சாமி. இத அடிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டாத்தான் உன் பொண்ணு ஆட்டத்தை நல்லா பார்க்கலாம். நீ சாப்பிடுற அழகே அழகு, சோத்துல முளைச்ச செந்த மர மாதிரி. மேல கை வச்சா ஒரே குத்து. வல்லே வல்லே, அந்த பைய நல்ல பைய, நல்ல ஆடு அவன் இஷ்டப்படி. நைனா நைனா ஏண்டு நைனா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயா அம்மா நமக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ ரொம்ப பிகு பண்றிய, நான் ஒண்ணு உன்னை சும்மா கூப்பிடல. உன் நைனா கிட்ட பணத்தை குடுத்துட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ போய் சொல்ற, என் நைனா துட்ட எல்லாம் வாங்கிருக்காது. அடி பைத்தியக்காரி, என்கிட்ட பணம் வாங்கலைனா மைனர் இஷ்டப்படி ஆடுன்னு சொல்லுவாரா? வடி என் கப்ப கிழங்கி பெட்ட நீ பாத்துருக்கவே மாட்டேன். இந்த பாரு வள்ளி, உன் மேல எனக்கு ஒரு பைத்தி. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர்ற, இனிமே நீ தெரு தெருவா ஆட வேண்டிய தேவையே இல்லை. என் இஷ்டப்படி என் முன்னால ஆடுனா அதுவே போதும். என் கண்ணு இருந்திருந்தா இந்த நேரம் நான் செத்துருப்பேன்.
நல்லா திக்கி. ஐயோ சீக்கிரம் வாங்க சாமி. உள்ள வாங்க. வாங்க. ஓகே. உக்காது. இவ்வளவு அழகான பொண்ணு ஓடுற ரயில் ஏறலாமா? அது ஆபத்து இல்லையா? நல்ல நேரத்தில் உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றிங்க. நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தின, நீ நல்லா இருக்கணும் சாமி. நான் பெரிய வயசானவ மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிற? ஆமா, இவங்க கையில எப்படி வந்து மாட்டிக்கின? அவசரத்துல ஓடுற ரயில ஏறிக்கினானா, இவனுங்க கையில மாட்டிக்கினா. எங்க போற? இது இந்த ரயில் எங்க போகுது? பட்டணத்துக்கு போகுது. அங்கதான் நானும் போறேன். உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நைனா மட்டும் இருந்தது, அது சுத்து போச்சு. பாட்டி பட்டணத்துல இருக்கு, அத தேடிக்கணும் போற. பாட்டி அட்ரஸ் தெரியுமா? விலாசம். இந்த வண்டி பட்டணத்துக்கு ராத்திரி 2 மணிக்கு போய் சேரும். அந்த நேரத்துல உங்க பாட்டி எங்க போய் தேடுவ? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரி நேரத்துல தனியா சுத்த விட கூடாது. என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, நீ வந்து என் வீட்டுல தங்கிரு. உன் பாட்டியை கண்டுபிடிச்சு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இத பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா, இல்லனா விடு. நீ மானத்தையே காப்பாத்தின, உன்னை நம்பாம நான் யாரையே நம்ப போறேன். சரி வர. என்ன
இந்த ஈமேச கதவ சாத்தி கொக்கி போற அம்பே அவரே அண்ணன் மாதிரி எப்படி யாரு இது இது ஒளி தெரியாம உம்பல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு அப்பாவி பொண்ணா ஆ உன்ன கையில கத்தி எடுக்குது ஆபத்துனா கத்தி எடுக்கும் அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முடிச்சிட்டு இருந்தது அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும் கூட்டிட்டு வந்தேன் கொண்டு போய் சாப்பாடு போடுங்க வா வா ஆ சர்தாம் போய் வர என்ன வேவே கோடிகார மனுஷே குடிக்கிறதுக்கு எவனாவது உன குடிக்கணும் போனா நீ மட்டும் போக வேண்டியதானே எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளிய குடிட்டு போனே ஏ புள்ள என்ன இந்த அடி அடிக்கிற என்னென்ன டோலக்குன்னு நினைச்சியா ஆ டோலக்கு அவ ஆட சொல்வான் நான் கூட்டி போனேன் அவ என்னடானா எனக்கு பாட்டில் பாட்டில தண்ணியை கொடுத்து படுக்க வச்சிட்டான் அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியலையா அம்மா உனக்கு எப்பதான் புரியுது இப்ப என் பொண்ணு எங்க போச்சு என்ன ஆச்சு நான் எங்க போய் தேடுவே அது புத்திசாலி பொண்ணு நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும் அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே வா தேடி பாக்கலாம் நல்லா பூந்து விளையாடு ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே என்ன சாவுகிறாக்கி நினைச்சியா இதெல்லாம் ஒரு சாப்பாடா வேற வழி இல்லாம தின்றான் சொல்ல மாட்டேன் நீ நெய்ய முந்திரி பருப்பும் போட்டு கோழி ரோஸ்டும் குருமாவும் பண்ணி வச்சா பேச மாட்டேன் இதெல்லாம் கண்ணால பாத்திருக்கே நீ யோ நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டேன் அப்படி என்ன கறி அது நரிக்கறி துண்ணு இருக்கியா நரிக்கறியா அது பாரு வாய் படக்குற அந்த ருசி இதெல்லாம் வருமாயா இந்த மரத்துல தலையில தொங்குமே என்னது அது குரங்க இல்லையா இப்படி ரெக்கை எல்லாம் வச்சிட்டு கீச்சு மூச்சு கத்துமே பாபால அது அத பொடிச்சு அந்த சுட்டு தின்னா ஐயோ தேடு வருங்கய்யா கருமம் இதையெல்லாம் சாப்பிட்டிருக்க நீ அதனாலதான் இப்படி இருக்க நீ கொஞ்சம் ஏமாந்த பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க ஐயோ அது கடைகடுமே ஐயா மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டிருக்கியா ஒரு நாளே எங்க நயனா தண்ணிய போட்டுக்குன்னு பொந்துல கைய விட்டு அஞ்சாறு பாம்புகளை புடிச்சாந்துச்சு நீ பாம்பு தண்ணியா பண்ண தண்ணியா சொல்றது கேளியா பாம்புக்கு பல்லுலதான் விஷம் அதனால அதோட தலையை வெட்டி தோலை உரிச்சி துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா போய் நான் மாட்டிக்கிட்டனே எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும் அப்பதான் எனக்கு நிம்மதி உன் பாட்டி எங்க இருக்குது தெரிஞ்ச நான் ஏன் எங்க இருக்கேன் எப்போ போயிருப்பேன் என்ன ராமண்ணா இது டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போட கூடாது இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது இதுக்கு இதான் தம்பி லாயக்கு தம்பி 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 இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேறங்க போயிடுறேன் ஏன் பின்ன என்ன பல்லு கூட தொலைக்காம படிக்கணக்கா தொங்குது கேட்டா நிறைய கொண்டா தொன்ற பாம்ப கொண்டா தொன்றது யோ ஏன் யா யசமா கிட்ட வத்தி வைக்கிற அவரே என்ன போன் சொல்லல நீ என்ன சொல்றது இதென்ன உன் அப்பன் கூட பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும் சொல்லிருக்கல பழக்கம் இல்ல யசமா நீ எப்படி பேசணும்னு சொல்லு நான் கத்துக்கிறேன் குளிச்ச தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும் போய் குளி யா உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்குற ஆனா குளிக்க மட்டும் சொல்லாத யசமா எனக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தபா குளிச்சுதான் பழக்கம் அப்பப்ப உடம்புல தண்ணி போட்டா ஜல்பு பிடிக்கும் ஜல்பு பிடிக்கும் ஜல்பு நாயையும் நிறையும் தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி நறுக்கி தின்றியா நீ ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இங்க இருக்கிறதுனா இரு இல்லன்னா இப்ப விட்டு விட்டு வெளில போடு ஆமா யசமா யசமா கொஞ்சம் சொல்ல யசமா நீ முதல்ல போய் குளி உன் அப்பா கவனிச்சுக்கிறேன் நல்லா நாலஞ்சு சோப்பு போட்டு தேய்ச்சு குளி பக்கத்துல வர முடியல தம்பி இது குளிச்சதுக்கு அப்புறம் இந்த சோப்பல அதனை மருந்து போட்டு கழுவி வைக்கணும் தம்பி தம்பி காலங்கார்த்தால எழுந்து இது ஏன் குடிக்கிறீங்க குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க இதோ மத்தவங்கள போல கொஞ்சம் தண்ணி கலந்தா குடி கூட தான் ராவா அடிச்சாலே கீக்கேறல இத தண்ணி வரை கலக்க சொல்லுங்க இதுக்கா இப்படி குடிச்சா நெஞ்சு எரியாதா எரியற நெஞ்சுக்கு இது ரொம்ப இதமா இருக்கு ராமன் ஏய் இது என்ன தம்பி டிரஸ் எல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்ட என் கண்ணுல இதான் பட்டுச்சு அதை எடுத்து போட்டுக்கணும் மரியாதை இல்ல அவரே ஐயோ அப்பதான் புது துணி கிடைக்கும் என்ன சாமி
அதுக்கு அப்பால நான் எங்க இருந்தா தலைய சீவிடுவியா? அதுக்கு அப்புறம் நீ எங்க இருக்கணும்? எனக்கு தான் போறதுக்கு வேற நாதி இல்லையே. நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இதென்ன சத்திரமா? மச்சான். மச்சான். ஆமா மச்சான். நான் இங்க நீ இருந்து குறத்துக்கு ஒரு வடி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வெச்சுக்க. சொல்றோம் பா. உன்னை நான் என்னனு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது ரெண்டு நாள் தானே. இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன் கூப்பிடு. ஆ பாத்தியா பாத்தியா நம்ம கையிலே சைடு வாங்கி நிக்கிறியே. உன்னை விட்டு நான் எங்க போவேன்? பொண்ணுன இறக்கம் காட்ட கூடாதா? உமேல இறக்கம் காட்ட இதுன்னு முடியாது. கண்ணன் தம்பி மனசு வச்சா நீ இங்க தங்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்ல? அண்ணாத்தே உனக்கு இந்த காதல் கீதல் இதெல்லாம் தெரியுமா? என்ன அண்ணாத்தை என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்ட? இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் கீதலும் வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா இப்படி குளிச்சிருக்கேன். காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிற நீ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கே. முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்தை. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? இத பாரு நம்ம முதலாளி இருக்காரு அதான் கண்ணன் தம்பி. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அவரோ பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு. நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா நீ இங்கே இருக்கலாம். அவருக்கும் நல்லது உனக்கும் நல்லது. அதுவும் நல்ல ரோசனைதான். என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? அதையும் பாத்துடலாம். தெருவுல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும் தல தல தக்காளி மாதிரிதான் இருக்க. ஏத்தமா ஏன் இந்த கன்றாவி எல்லாம் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? எங்க நயனாவும் இப்படிதான் பாட்டில் பாட்டில சாராயத்தை ஊத்திக்கும். எங்க அம்மாவும் திட்டிக்கினே இருக்கும். இப்ப உங்க அப்பா அம்மா எங்க இருக்கா? அவங்க எங்க போட்டாங்க? அதான் சொன்னேனே. நீ சொன்னதுல எது நிஜம்? ஏ நான் சொன்னது எல்லாமே நிசந்தா? பாட்டிய தேட போறேன்னு சொன்னேன். ஏன் இன்னும் தேட போகல? அதுவா? அது வந்து ஏ மாத்திர பொம்பளைகளை பார்த்தா என் உடம்பெல்லாம் எரியும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பழி நீ உன் அப்பா அம்மா பத்தி போய் சொல்ற. நீ ஒரு மைனர் குத்தி கொலை செஞ்ச போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சிட்ட. எல்லா விவரங்களும் பத்திரிகையில போட்டிருக்கு. போலீஸ் இங்க வந்து உன்னை பிடிச்சா உன்னை மறைச்சதுக்காக உன்னோட சேர்த்து என்னையும் உள்ள போடுவாங்க. வெளியே போ. நான் வெளியில போனா போலீஸ் என்ன பிடிச்சுக்கும் யசமா? என்ன காட்டி கொடுத்துடாத. நான் வேணும்னு செய்யல யசமா. என்ன என்ன குடி போதையில அந்த மைனருக்கு என்ன வேலை பேசிட்டாரு. அவ எனக்கு எடுக்க வந்தானா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் கத்தியோட குத்திட்டு நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்துற யசமா. உன்னை பார்த்தா பரதாபா இருக்கு. என்ன செய்யலாம்? நீ போலீஸ்லயும் மாட்டிடக்கூடாது. பாதுகாப்பான இடத்துல சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு திட்டம் இருக்கு. நான் சொல்றபடியெல்லாம் நீ செய். என்ன செய்யணும்னு சொல்லு யசமா. செய்ற. இன்னிலிருந்து நீ வள்ளி இல்ல, உன் பேர் ராதா. அப்படின்னா? நீ ஒரு பெரிய பணக்கார படிச்ச பொண்ணா மாறணும். உன்னுடைய பேச்சு பழக்க வழக்கம் நடை உடைய பாவனை எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்படி மாறிட்டா எல்லாரும் என்ன நம்புவாங்களா? எல்லாரையும் நான் நம்ப வைக்கிறேன். போலீஸ் என்ன விட்டுடுமா? நிச்சயம். அப்படின்னா சொல்லி கூட யசமா நடிக்கிறேன். உன் பேர் என்ன? வள்ளி. இப்ப வச்ச பேர் ராதா. ராதா இல்ல, மகாராணி மாதிரி கம்பீரமா அழகா சும்மா அப்படி கை வச்சுக்கிட்டு ராதா. ராதா ரொம்ப சூட்டியான பொண்ணு. சீக்கிரமா மாத்திரம். ஐயோ என்ன சாமி இது? இம்மா உயரங்கிது. அது அப்படிதாமா கண்ணா. இந்த உயரமான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை கொஞ்சம் வசதிக்கு வாங்க. ஹீல்ஸ் பில்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஸ்டைலா? ஹாய் சோகாதன் சாமி நடக்கிற நீ நல்லது. கம் ஆன். எஸ் குட் வெல் டன் குட். நவ கம். ரொம்ப அடிக்காதேமா, நம்ம பசங்க விசில் அடிச்சிருவாங்க. அப்படி இல்லை, இப்படி கையை நைஸா கொண்டு வந்து கப்புன்னு பிடிச்சிருவாங்க.
மனச அங்க அலைய விட்டு கூடாத குடு கை போடு 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 குடு கை போடு கை கையால சாப்பிட்ட வள்ளி கத்தியால சாப்பிட்ட ராதா ஓகே இப்படி சாப்பிட்டா எப்பயா சாப்பிட்டு முடிக்கிறது நான் கையாலேயே சாப்பிடுறேன் அப்பதான் என் பசி அடங்கும் இத பார் எனக்கு அடங்கி பழக்கம் இல்ல அடக்கிதான் பழக்கம் அடம் பிடிக்காத கமா இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏபிசி எல்லாம் பார்க்காம அங்க எழுது என்ன இது ஏ பி எழுது இது பியா ஆமா இது கூட உனக்கு உங்களுக்கு தெரியாதா இங்க பார் இத பார்த்து எழுது குட் நெக்ஸ்ட் என்ன இது சி டி எழுது டி உங்க ஊர்ல இதா டியா நீ நிஜமாவே தப்பு பண்றியா இல்ல வெறும் குறும்பு பண்றியா குறும்பா குறும்புன்னா என்னன்னே எனக்கு தெரியாது பாரு இப்போ நீ ஒழுங்கா எழுதல என்ன நிச்சயமா அடிப்பேன் என்னனே சும்மா அடிப்பேன் கிடிப்பேன்ற எனக்கு ஏபிசி வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இப்போ நீ எழுத போறியா இல்லையா முடியாது 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 என்ன என்னையா ஏபிசி எல்லாமே நீ வாசி கிட்ட வரும் வீழ கன்னி மயில் மாலை போட காட்டு உந்தன்
रावण இந்தங்க ஜூஸ் உங்ககிட்ட ஜூஸ் கொண்டு வர சொன்னேன் விஸ்கி கொண்டு வர சொல்ல அந்த நினைப்பு வரும்போது இந்த தக்காளி ஜூஸ் குடிங்க உடம்புக்கு நல்லது எனக்கு உத்தர போட நீ யார் அதிக பிரசங்கி ராமனே விஸ்கி எங்கயோ கிடந்த எனக்கு நாகரிகம் கத்து கொடுத்து படிப்பு சொல்லி கொடுத்து பேச்சும் பண்பாடும் கத்து கொடுத்து என்ன ஒரு ஆளைக்கு விட்டீங்க அதுக்கு பிரதி உபகாரமா நான் என்ன செய்ய போறேன் இந்த மோசமான குடிப்பழக்கத்துல இருந்து உங்களை மாத்தினேங்கற ஒரு சின்ன பெருமையாவது எனக்கு தர மாட்டீங்களா राधावाट ப்ரொபசர்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கணும். உன் திறமையில நம்பிக்கை வச்சுதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். கண்ணன், நான் உங்ககிட்ட இந்த ஆல்பத்துல உள்ள படங்களை காட்டி விவரங்களை சொன்ன மாதிரி நீ ராதா கிட்ட காட்டி விவரங்களை சொல்லி ஜமீன கூட்டு. எல்லாத்துலயும் முக்கியமானது இதுதான் ஜாக்கிரதை. நான் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க பணம் பங்கு ஜாக்கிரதை. என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அதுலயே குறியா இருக்கிறேன். திவான், இது கலியுகம் இல்ல பணம் யுகம். இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும். பணம் இல்லனா பணம் கூட நாரி போயிடும். இவ்வளவு சொல்றீங்களே நீங்க மட்டும் எதில குறியா இருக்கீங்க சார். பீர் அடிங்க. இதுல இருக்கிற போட்டோவை கவனமா பாரு. சோமநாதபுர ஜமீன்தார் ரத்னகுமார், அவருடைய மனைவி மல்லிகா தேவி, அவங்களுடைய மக ராதா, ராதாவோட பாட்டி ராணி ராஜலட்சுமி தேவி, திவான் ராஜலிங்கம், அவருடைய மக பிரதாப், இது ஜோசியர், வக்கீல், டாக்டர். இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? காரணம் இருக்கு. இது நான் உனக்கு கத்து கொடுக்கிற கடைசி பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். இதுல நீ ஜெயிச்சிட்ட உனக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இல்ல நீ ஜெயிலுக்கு போகணும். அதையே சொல்லி ஏன் பயமுறுத்துறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. 12 வருஷங்களுக்கு முன்னால ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் குழந்தை ராதாவோட பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு இருந்தாங்க.
அப்போ அவங்களுடைய பரம்பரை விரோதி முத்துக்கருப்பன் தன் ஆட்களோட வழிமறைச்சான். ஆத்துல விழுந்த ராதா செத்தாளா பொழைச்சாளான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ராணி ராஜலட்சுமி தேவி மட்டும் தம் பேத்தி சாகல என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நாம இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணும். அதிர்ச்சியா இருக்கா? ஆத்துல விழுந்து தப்பி பொழைச்ச இளையராணி ராதா நீதா. 6 வயசுல நடந்த விஷயம் எல்லாம் இப்ப உனக்கு ஞாபகம் வந்ததா அவங்க கிட்ட சொல்லணும். இதான் என்னுடைய திட்டம். இல்ல, என்னால இது முடியாது. உங்க மோசடிக்கு நான் உடனே இருக்க மாட்டேன். ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தி அடக்கலமும் ஆதரவு கொடுத்த எனக்கு நீ காட்டுற நன்றி இதானா? கண்ணன், நீங்க என் மேல காட்டின அன்பு, பரிவு, பாசம் இதையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா நீங்க காட்டின அன்பு என்ன பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க போட்ட திட்டம்னு தெரிஞ்ச உடனேயே என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நான் பணத்தை நேசிக்கல, உங்க அன்பை நேசிக்கிறேன். நேசிக்கிறியா? புல்ஷிட். அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். இத பார், உங்க அப்பா உன்னை காசுக்காக தாசியாக்க நினைச்சா, நான் உன்னை சொத்துக்காக ராணியாக்க நினைக்கிறேன். இந்த ரெண்டு வழியில எது சிறந்த வழி நீ முடிவு பண்ணிக்கோ. நான் சொன்னபடி நீ நடக்கல, இப்பவே நீ வெளியே போகலாம். இங்கிருந்து போனா நீ ஜெயிலுக்கு தான் போன. ராதா, ராதா, கொஞ்சம் நில்லுமா. எங்கம்மா போற? எங்கேயோ போறேன். இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? இங்க வரதுக்கு முன்னால உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது? அதுக்காக போய் சொல்லி ஒரு பெரிய ஜமீனை ஏமாத்துறதா? உங்க முதலாளியே தெய்வத்துக்கு சமமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பணத்துக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்வாருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல தம்பி எவ்வளவோ நல்லவராத்தமா இருந்தார், எல்லாருக்கும் உதவி எல்லாம் செஞ்சார். அவருக்கு சுந்தரம்னு ஒரு நண்பர் இருந்தான். அவன் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சுந்தர், எப்படி இருக்க? பாக்கண்ணா வா. சுந்தர், எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? அதான் ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. நஷ்டமா? என்னடா சொல்ற? உங்ககிட்ட சொல்லாமலே சமாளிச்சலாம் நினைச்சேன், முடியல. என்னடா இது? என்கிட்ட இருந்த மொத்த பணம் எல்லாம் போட்டு இந்த கடையை ஆரம்பிச்சேன். ஒரு பைசா கூட போடாத உன்ன ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். நானும் தினம் பார்த்துட்டு இருக்கேன், வியாபாரம் ஓகே நடந்துட்டு இருக்கு, இப்ப நஷ்டம் சொல்றிய? வேணும்னா கணக்கு நீ செக் பண்ணிக்க. பாவி, நீ ஒரு மனுஷனா? பீச் ஓரத்துல 4 லட்சத்துக்கு வீடு வாங்கிருக்கே, அதுக்கு பணம் ஏது? அது என் மாமியார் கொடுத்த பணம். என் மேல சந்தேகம் இருந்தா இப்பவே அவளைய போறேன். நீயே கடை கவனிச்சுக்க. வந்த லாபத்தை எல்லாம் நீயே சாப்பிட்டு இப்ப நஷ்ட கணக்கு எழுதி வச்சிருக்கியா? டேய், இந்த கடையை நீயே வச்சுக்கோ. என்னால எங்க போனாலும் படிச்சுக்க முடியும். ஆனா ஒண்ணு சொல்ற, நீ உருப்படவே மாட்டேன். உயிருக்கு உயிரா பழகின சுந்தரம் இப்படி ஏமாத்தினதுல தம்பிக்கு ரொம்ப வருத்தம். ஒரு மன ஆறுதலுக்காக தன் காதலி உஷாவை தேடி போனாரு. கண்ணன், ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசு சரியில்லை. நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கிட்டா மனசு சரியாயிடும். எப்ப வச்சுக்கலாம்? எப்போ வச்சுக்கலாம்? நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்துறது, எங்க நடத்துறது, அதுல என்ன நிகழ்ச்சிகள் வைக்கணும்னு நான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். சும்மா வளவளன்னு பேசாத. சொல்றது கேளுங்க கண்ணன். பாப்பால அல்ல, ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் பாத்திருக்கேன். அப்புறம் புடவையில நம்ம திடீர்னு வாங்கினா நல்லதா கிடைக்காது. முதல்ல டிசைன் பண்ணி ஸ்பெஷலா நேய சொல்லலாம். அப்புறம் பேசக்கூடாது. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை,
வேகம் இல்லை லீலைகள் காண்போமே ஆசை கூடாது மணமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே ஆசை கூடாது பார்வை நீ என் வாழும் நீ என் கவிதை நீ பாடும் ராகம் நீ என் நாதம் நீ என் உயிரும் நீ காலஞ்சாவும் சொந்தம் காக்கும் தெய்வம் நீ மாலையாடும் நீ எங்கும் கொஞ்சும் செல்வம் நீ கிளையோடு கனியாட தடை போட்டால் நியாயமா உன்னாலே பசி தூக்கம் இல்லை எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை இனிமேல் ஏன் இந்த எல்லை ஆசை கூடாது பணமாலை தந்து சொந்தம் கொண்டு அஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே பேசக்கூடாது மனம் ஏங்கி வாடுதே வருகின்ற தை மாதம் சொந்தம் அணிகின்ற மணி மாலை பந்தம் இரவோடும் பகலோடும் இன்பம் ஆசை கூடாது மணமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போமே தம்பி உஷாவை உயிருக்குயிராதான் கதறிச்சாரு ஆனா அவ உஷா உஷா கூப்பிட நீ கவனிக்காம போயிட்டே இருக்கேன் இப்பதான் நீ முந்தி மாறி இல்ல நான் உன் எங்கெல்லாம் தேடின தெரியுமா உஷா என்ன இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்களா புரிஞ்சுக்கிறீங்கன்னு எதிர்பார்த்தேன் மிஸ்டர் கண்ணன் நீங்க ஒரு பெரிய முதலாளின்னு நினைச்சுதா காதலிச்ச இப்ப உங்க நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படி என்ன நீ என்ன நேசிக்கல என் பணத்தை தான் நேசிச்ச இல்ல உங்களை நேசிச்சது உண்மைதா ஆனா பணம் இல்லாத உங்களை கட்டிக்கிட்டு வறுமையில வாட என்னால முடியாது சி மிஸ்டர் கண்ணன் தயவு செஞ்சு இனிமே என்ன சந்திக்க முயற்சி பண்ணாதீங்க அன்பு காதல் நட்பு பாசம் நேசம் எல்லாமே மோசம் பணம் 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 தான் முக்கியம் இந்த உலகத்துல பணம் மட்டும் இருந்தா எது வேணும்னாலும் விலைக்கு வாங்கலாம் எஸ்
அன்னையில இருந்துதான் தம்பி பணம் பணம்னு பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்துட்டார். நீ வந்த பிறகுதான் அவர் போக்கில ஒரு மாறுதல் தெரியும். உன் மேல அவருக்கு அன்பு வந்திருக்குமா? இல்ல, என் மேல அவருக்கு உண்மையான அன்பே இல்ல. உன் மேல அன்பு இல்லைன்னா நீ சொன்னதை கேட்டு அவர் குடிப்பழக்கத்தை விட்டுருப்பார. என் பேச்ச கொஞ்சம் கேளுமா, தம்பி சொல்றபடி எல்லாம் நடி, சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் மனசு மாத்த முயற்சி பண்ணு. நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒன்னா சேருவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நீ வெளியில போயிட்டியானா, அவர் தன் திட்டம் தோல் அடைஞ்சதுங்கிற வெறுப்புல குடிச்சு குடிச்சே செத்துருவார். அப்புறம் இஷ்டம். சரி சரி ராமண்ண, அவருடைய அன்பு என்னைக்காவது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில அவர் சொல்றபடி நடிக்க சம்மதிக்கிறேன். அப்ப வாமா. இதுதான் ஜமீனோட மாளிகை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஜாக்கிரதை. நான் முதல்ல போய் ராணி அம்மாவை பார்த்துட்டு வரேன். நீங்க தானே லெட்டர் எழுதின கண்ணன்? ஆமா. இவங்க ஜமீன்தாரணி ராஜலட்சுமி அம்மையா? வணக்கம். முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும்னு எழுதிருந்தீங்களாமே, திவான் சொன்னார். என்ன விஷயம்? காணாம போன உங்க பேத்தி ராதா உயிரோட இருக்காங்க. எங்க? வெளியே இருக்காங்க. அம்மா அவசரப்படாதீங்க. மிஸ்டர் கண்ணன், நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற அந்த பொண்ணு இவங்க பேத்திங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க யாரு? உங்களுக்கு அந்த பொண்ணு எப்படி கிடைச்சது? திவான் சார், சுமார் 12 வருஷங்களுக்கு முன்னால காவேரி ஆத்திலே மயங்கின நிலைமையில ஒரு பொண்ணு மிதந்து வந்தது. அது பார்த்து எங்க அப்பா தூக்கிட்டு வந்து புழக்க வச்சார். ஏதோ அதிர்ச்சியால அந்த பொண்ணுக்கு தான் யாரு என்னங்கிறது மறந்து போச்சு. யாரு என்ன கேட்டாலும் எதுவுமே தெரியாம முழிக்கும். அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாத நிலையில தானே வளர்க்கதான் முடிவு பண்ணாங்க. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன், வேற பெண் குழந்தைகளே கிடையாது. அதனால அந்த பொண்ணை ரொம்ப ஆசையா பாசமா வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி. போன வருஷம் தான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னால சுமதி. சுமதியா? அதாவது உங்க பேத்தி ராதாவுக்கு நாங்க வச்ச பேரு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட குற்றாலத்துக்கு போயிருந்தாங்க. அங்க அருவியில குளிக்கும் போது கால் தவறி தலையில அடிபட்டுடுச்சு. நல்ல வேலை உயிருக்கு ஒன்னும் ஆபத்தாகல. அந்த அதிர்ச்சியில அவளுக்கு பழைய நினைவெல்லாம் திரும்பிடுச்சு. தன் பேர் ராதா, அப்பா பேர் ரத்னகுமார், அம்மா மல்லிகா, தன் பாட்டி பேர் ராஜலட்சுமி தேவின்னு சொல்லி தன் ஜமீன் பத்தி விவரங்கள்லாம் சொல்லிச்சு. நானும் நடந்த விஷயம்லாம் விசாரிச்சேன். ராதா உங்க பேத்தியே தெரிஞ்சது. உங்ககிட்ட உப்படை காலிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க சொல்றத உண்மைன்னு நம்புறதுக்கு என்ன ஆதாரம்? திவான் சார், நானும் நல்ல பரம்பரையில நல்ல அந்தஸ்துல பிறந்து வளர்ந்தவன் தான். இந்த ஜமீன்ல பிறந்த பொண்ணை இங்கேயே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட கடமை உணர்ச்சியோட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லாம எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு தம்பிக்கல விடுங்க, நாங்க வளர்த்த பொண்ணை நானே அழைச்சிட்டு போறேன். ஒரே ராணியம். தம்பி கோபப்படாதீங்க, இது ஒரு பெரிய ஜமீன், பல கோடி சொத்துக்கள் உள்ளது. இதுக்கெல்லாம் உரிமை உள்ளவராதா? இந்த ஜமீன் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இத வச்சுக்கிட்டு யாராவது ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து எங்களை ஏமாத்திட கூடாதுன்னு தான் திவான் உங்களை கேட்கிறார். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் ராதா என் பேத்தி தானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில சோதனைகள் நடத்த வேண்டியிருக்கும். ராணியம்மா, ராதா உங்க பேத்தியும் தெரிஞ்ச உடனே எங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அந்த பொண்ணு தர்பார் கூட்டிட்டு வாங்க. திவான், நம்ம வக்கீல் டாக்டர் ஜோஷர் ராதாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார், அவளை வளர்த்த ஆயா, அவளோட ஓடி விளையாடின பிரதாப், இவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. ராணியம்மா, இந்த பையன் பேச்ச நம்பி எல்லாரையும் சந்தேகப்பட்ட எப்படி? பாப்போம். பாப்போம்.
பாட்டி, ஆத்தில விழுந்தப்ப போன ஞாபகம் சமீபத்துலதான் எனக்கு திரும்பி வந்துச்சு. என்ன பார்த்ததும் என் கண்ணே நீங்க என்ன கட்டி பிடிச்சிக்கீங்கன்னு எதிர்பார்த்தேன். பாசம் இல்லாம இருக்குமா? இருந்தாலும் நீங்க தான் காணாம போன ராதாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா? நியாயம்தான், உங்க சந்தேகம் நியாயமானது, அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. விஜயங்க, அன்னைக்கு சண்டையில அப்பா அம்மாவை சுட்டு கொன்ன போது நீங்க தான் என்ன குதிரையில தூக்கிட்டு போனீங்க. அப்போ ஒருத்தன் குதிரையில துரத்திட்டு வந்து உங்களை தள்ளிட்டு என்ன தூக்கிட்டு போனா, கீழே விழுந்த நீங்க அவனை சுட்டீங்க. அவன் தடுமாறி விழும்போது நான் ஆத்துல விழுந்துட்டேன். நீங்க எப்படி குதிரையில இருந்து கீழே விழும்போது கால் அடிபட்டுருச்சு, காயத்தோட தப்பிச்சுக்கிட்டேன். ராணியம்மா, அதே துடிப்பான பேச்சு. ராதாவோட அதிக நாள் பழகின நான் சொல்றேன், இது ராதா தான். நெருப்பு பிடிச்சு கால காயம் ஏற்பட்டுச்சு. நீங்க எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டு காயத்துக்கு மருந்து வச்சு கட்டினீங்க. இப்ப நினைச்சாலும் அந்த எரிச்சல் அந்த ஞாபகத்துக்கு வருது. சந்தேகமே இல்லம்மா, நீ ராதாதான். அவசரப்படாதீங்க டாக்டர், இப்ப ராதா சொன்ன விஷயம் எல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதையெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட இங்க கூட்டு வந்திருக்கலாம். எனக்கும் ராதாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்க போறேன். கேளு பிரதா, நாம சின்ன குழந்தைகளா இருந்தப்போ நான் உன்னை கோணங்கின்னு கூப்பிடுவேனே, அது சொல்றியா? இல்ல, இந்த வாத்தியார்கிட்ட நம்ம ஒன்னா படிச்சப்போ என் நோட்டை பார்த்து காப்பி அடிச்சு இவர்கிட்ட குட்டு வாங்கினியே, அது சொல்றியா? சரியா சொல்றியே, சின்ன வயசுலயே உனக்கு நல்ல ஞாபக சக்தி ராதா. எனக்கும் ஞாபக சக்தி அதிகம், கொஞ்சம் இருந்த சார். நான் அதை கேட்கல, நம்ம ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகளா இருந்தப்போ உங்க அப்பா ஆசையோடு ஒரு மிருகத்தை வளர்த்தாரு, அது என்ன மிருகம்? ஓ, அதுவா? சிங்கம், அதுதான் இந்த ஜமீனோட ராஜமுத்திரை. என்ன வக்கீல் சார், நீங்க என்ன ஒரு கேள்வியும் கேட்கலையே? எல்லாத்துக்கும் சரியா பதில் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நான் என்ன எதிர்கட்சி வக்கீலா? உங்க குடும்ப வக்கீலுமா? நீ ராதா தான். நீங்க எல்லாரும் என்ன ராதான்னு ஒத்துக்கிட்ட பிறகும் ராணி அம்மாவுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறது கௌரவம் இல்ல. கண்ணன், வாங்க போலாம். நில்லு. என் கூட வா, உன்னை ஒரு கேள்வி கேட்கணும். இங்க இருக்கிற இசை கருவிகள்ல ஏதோ ஒரு கருவிய ராதா சின்ன வயசுல ஆசைப்பட்டு கத்துக்கிட்டா. நீதான் ராதாண்ணா, அது எதுன்னு ஞாபகப்படுத்தி வாச்சு காட்டு பாக்கலாம். Thank you.
உண்மையான என் பேத்தி ராதாதா அம்மா. கருளை வந்து நீ என் பேத்தி இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ராதா ராதா. அப்புறம் அப்புறம் அங்க ஒரு பியானாவை பார்த்ததும் என்ன அறியாம எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு என் கை போனபடி அந்த பியானாவை வாசிச்சேன். நீதான் என் பேத்தேன்னு ராணி அம்மா ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. ராணி அம்மா ஏமாத்துறத நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாவ புண்ணியம் பார்த்தா பதவிக்கு வர முடியாது. பாசமும் இறக்கமும் இருந்தா பணக்காரனாக முடியாது. கருணையும் தர்மமும் இருந்தா ரோட்ல பிச்சைதான் எடுக்கணும். படிச்சேன்னு சொன்னீங்க. கண்ணன் நீ இந்த அறையிலேயே தங்கிக்க. உன் திங்ஸ் எல்லாம் உன் வேலைக்காரர் ராமகிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ ஒரு மனுஷன், உன்னால பொண்ணு ஓடி போச்சு, இப்ப ஊர் ஊரா தெரியுதோ. அதிக ஆசைப்பட்டே இப்ப முதலுக்கே மோசம். அங்க பா. ஏ எங்க பாக்க சொல்றேன். அந்த இடத்துல பாக்காத. அங்க பா. எங்க ஏ நம்ம பொண்ணு வள்ளி. ஐயோ வள்ளி. ஐயோ வள்ளி. ஐயோ வள்ளி. ஐயோ வள்ளி. ஐயோ யாரு போச்சு. ஐயோ போச்சே. ஏ சாமி அந்த கார்ல போறது யா சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்க தான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வரசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வரசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள, இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். வா அரண்மனைக்கு போ. அகலே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி தெரியுள்ள காஷ்மீர் என்ன? ஆமா அந்த பொண்ணு நம்ம பொண்ணு வள்ளிதானா? அட மூஞ்சி பார்த்தா அப்படிதான் இருக்குது. நம்ம வள்ளிதான். அடபுள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது. துணிமணி நகை நட்டெல்லாம் பணக்காரங்க மாதிரி பகட்டால இருக்குது புள்ள. ஆட நீ ஒரு விளங்காத ஆளு. இளவரசினா அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த ஊருக்குள்ளேயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துறணும். அவனுகளை ஆசார வைக்கிறது உன்கிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசர்றானுங்களா இல்லையான்னு பாரு. பாத்துற
கனிந்த புதுத்தேனே அழகி கழிப்போமே உனக்கும் எனக்கும் பொருத்தம் வளர வளர சுகமே இனிக்கும் இதழில் அமுதம் பருக பருக சுகமே I love you. தடி பெண்ணே விலகி ஓடாதே சடியும் வளர்ந்து வரும் கண்ணா சிரித்து சிரித்து மயக்கும் புதுமை பதுமையே வா அழைத்து அணைத்து அழைத்து ரசிக்கும் ரசிகனே வா ஆனந்தம் மனம் பாவுதடி தவிக்குதடி தளிர் கொடியே உன்னை கண் போல பாதுகாக்கத்துலதான் எனக்கு ஆனந்தமே இருக்கு பாட்டி கண்ணன் வராதா நாடகம் எப்படி நல்லபடியா நடந்ததா நடக்குது பாட்டி என்ன ரொம்ப நம்புறாங்க குட் அந்த பொதையில் இருக்க ரகசிய இடத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா சமயம் வரும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன் நம்ம லட்சியமே அதுதான் உங்களோட லட்சியம்னு சொல்லுங்க ராமண்ண இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டு வரேன் ஆனா கண்ணன் திருந்திர வழியா தெரியல இது எங்க போய் முடியுமோ எனக்கே புரியல கவலைப்படாதம்மா இப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது என்ன வந்து தம்பிக்கு உண்மையிலேயே ஆசை உன்னோட கொஞ்சம் அதிகமா பணத்து மேலேயே ஆசை அதனால நான் என்ன சொல்றேன்னா நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்போ தம்பிக்கு பொறாம வந்துடும் இந்த பொறாம காவலா மாறும் உடனே தம்பி எனக்கு இந்த பணமும் வேண்டாம் சொத்தும் வேண்டாம் நீதான் வேணும்னு சொல்லி உன்னை இழுத்துக்கிட்டு புறப்பட்டுருவாரு உண்மையா அவ சொல்றீங்க தம்பி கூட நான் எவ்வளவு நாளா இருக்கேன் அவர் கூட எனக்கு தெரியாதா நான் சொன்னபடி நீ செஞ்சு பாரு ராணியம்மா கோர்ட்ல ராதாவை பத்தின எல்லா விவரங்களையும் தாக்கல் பண்ணியாச்சு திவான் இந்த ஜமீன்ல எத்தனையோ குழப்பங்க நடந்து போச்சு நீங்க தான் எல்லா நேரத்திலையும் எனக்கு தைரியம் சொல்லி இந்த ஜமீனை ஒழுங்கா நிர்வாகம் பண்றீங்க அது என் கடமைங்க என் பேத்தி எனக்கு கடிச்சிட்டா வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஜமீன் பொறுப்புகள் எல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க உத்தரவுங்க அதோட ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து தாதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சது உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ளைங்களா பல பெரிய இடங்கள்ல இல்ல திவான் என் மனசுல ஒரு ஆசை இருக்கு பிரதாப் உங்க பிள்ளையா இருந்தாலும் எடுத்து வளர்த்தது நான் தானே ராதாவுக்கு அவனை பிடிச்சிருந்தான்
அவனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு நானே ஏற்பாடு செய்யறேன். ராதா நான் வரேன். பிரதாப், ஏன் என்ன பார்த்து இப்படி பயந்து பயந்து போற? அன்னைக்கு தர்பார்ல என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? மன்னிச்சிடுங்க ராஜகுமாரி, ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களோனு சந்தேகப்பட்டு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப சந்தேகம் தீந்திருச்சுல பிரதாப். நாம சின்ன வயசுல இந்த இடத்துல ஓடி விளையாடுனதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராதா, இப்படி கூப்பிடுறதுதான் இனிமையா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. வா பிரதாப், அப்படி வெளியில போயிட்டு வரலாம். கோச்சப்படாத, கம் ஆன். திவான், என் வேலை சுலபமாயிடுச்சு. ராதா பிரதாப் தான் விரும்புறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க ராணிம்மா, ஆமா. தம்பி, உங்க திட்டம் பிரமாதமா நிறைவேறிடுச்சு. நம்ம வள்ளியை எல்லாம் ராதானே நம்பிட்டாங்க. அது சரி, எங்கேயாவது ஏதாவது பேசிடாத. எங்க எதை பேசுறதுன்னு தெரியாம பேசுறதுக்கு தான் தம்பி இப்ப காலம். இன்னொரு வேடிக்கை தெரியுமா, நம்ம வள்ளி ரொம்ப புத்திசாலியா மாறிடுச்சு. அவளை புத்திசாலி ஆக்குனதே நான் தானே. நீங்க அவளை புத்திசாலி ஆக்கினீங்க. இப்ப போற போக்க பார்த்தா அவ உங்களைய தூக்கி சாப்பிட்டு எல்லா அதிகாரத்தையும் தானே எடுத்துக்குவா போல் இருக்குது. என்ன சொல்றீங்க? அந்த பிரதாப் அவ கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். ராமனே, இந்த மாதிரி உதந்திகளை நம்பாதீங்க. கண்ணால பார்த்தேன்றேன். இப்ப கூட ரெண்டு பேரும் வெளியில பேசிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. நான் பாத்துட்டு தான் வரேன். நமக்கு ஏன் இதெல்லாம்? நான் ஒண்ணும் சொல்லிக்கிறது இல்ல. இதெல்லாம் பத்தி நெருக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே கூச்சமா தான் இருந்தது நமக்கு. இப்ப போனா கூட தான் பாக்கலாம். அதே நான் சொல்லணும், நமக்கு ஏன் இதெல்லாம்? போறவங்க பாத்துக்கிறாங்க. எனக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்து, நான் இந்த ஜிம்மிக்கு வந்தது கூட எனக்கு சந்தோஷம் இல்ல. உன்னோட அன்பும் காதலும் இதுதான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கம் இல்லையா? வணக்கம். வாங்க கண்ணன், என்ன விஷயம்? நான் வந்த காரியம் முடிஞ்சது. உங்க பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நாளைக்கு பெரிய விசேஷம் இருக்கு, அது முடிஞ்ச பிறகுதான் நீங்க போகணும். ஏன் உங்க பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போறேன்னு சொன்னீங்க? அது தானாய் கிட்ட வந்து சேரும். உங்களுக்கு பணத்துல தான் குறி. உனக்கு மட்டும் என்ன? பெரிய இடமா பார்த்து புடிச்சிட்ட. என்ன சொல்றீங்க? எங்கிட்டே நடிக்கிறிய? பிரதாப் கிட்ட நெருங்கி பழகினத நான் பார்த்து எல்லாம் நீங்க கத்து கொடுத்த பாடம் தான். ஒண்ணும் கடந்துள்ள பாசம் பெருசானே, இப்ப கூட நீங்க யோசிக்கலாம். அடிக்கடி துரோகிகளை சந்திச்சு சந்திச்சு நான் யோசிக்கிற சக்தியை இழந்துட்டேன். நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்ப தம்பிக்கு பொறாம வந்துடும். இந்த பொறாம காதலா மாறும். அப்பா, நீங்க சிறந்த ராஜதந்திரிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னையே சந்தேகப்பட்டு எனக்கு கூட தெரியாம நீங்க திட்டம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா பெரிய மேத மாதிரி பேசுற? நான் மேதை இல்லைன்னாலும் பேதை இல்லை. அப்பா, நீங்க இளையராணின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ராதா, அந்த பிச்சைக்காரி யாரு? உனக்கு எப்படி தெரியும்? பிச்சக்காரன்ாயங்களா பிரதாப், நல்ல வேலை செஞ்ச. இவங்க மட்டும் ராதா எங்க பொண்ணுதான் வேற யார்கிட்டவா சொல்லியிருந்தா நான் போட்ட திட்டமே கெட்டு போயிருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் பாதாள சிறையில் அடைச்சு. Oh,
உறவினர்களையும் நண்பர்களையும் ராணி ராஜலட்சுமி தேவி அவர்களின் சார்பில் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 12 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன இளையராணி ராதா அவர்களை பற்றிய சில முக்கிய விஷயங்களை இப்போது ராணி அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். எல்லோருக்கும் என் வணக்கம். இந்த மகிழ்ச்சிகரமான நாளுக்காகத்தான் இத்தனை வருஷங்கள் காத்துக் கொண்டிருந்தேன். இந்த ஜமீன் பொறுப்புகளை என் பேத்தி ராதாவிடம் நான் ஒப்படைக்கிறேன். இன்னொரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் பேத்தி ராதாவை திவானுடைய மகன் பிரதாப்புக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு விசேஷ கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். Bye.
என்னக்கும் உனக்கும் இருக்கிற உறவை சொல்லிடுறேன். செருப்பு சிம்மாசனம் கேக்குது பிரதாப். இந்த பொணத்தை ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது மறைச்சிரு. ஓகே. மதிப்பிற்குரிய சோமநாதபுரம் இளவரசி அவர்களே, வருக வருக. எல்லாம் நீங்க கொடுத்த பிச்சைதானே. உங்க விருப்பப்படியே நான் இளவரசி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் பிரதாப்புக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பொக்கிஷம் இருக்கிற ரகசிய எடுத்த ராணியம்மா எனக்கு காட்டுவாங்க. அதோட சாவிய இப்பவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் நல்லா நடிச்சிட்டேன் இல்ல? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். பணம் பணம் பணம், அந்த பைப்பத்தை என்கிட்ட பேசாத. என்ன கண்ணன், ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கோமா இருக்கீங்களே. திவான் ஏதாவது பேச்சு மாதிரி உங்களை ஏமாத்திட்டாரா? யாரு என்ன ஏமாத்துல? என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். ராதா, நான் ஒரு கேள்வி கேட்கற பதில் சொல்ல. பிரதாப கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிச்சிய? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க என்னப்படி எல்லாம் நடந்துருச்சு. கல்யாணத்தையும் நடத்தி வச்சு எங்களை வாழ்த்துட்டு போங்க. அப்படின்னா நீ என் மேல காட்டின அன்பு, பாசம், காதல் எல்லாம் நடிப்பு தானா? என்ன கேட்டீங்க? ஏன் அன்பையா நடிப்புன்னு கேட்டீங்க? கண்ணன், இந்த நடிப்பு மோசடி எதுவுமே வேண்டாம். உங்க அன்புதான் வேணும்னு உங்க காலடியில விழுந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். நீங்க சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்பையும் பாசத்தையும் பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாம். இல்ல, அந்த பணம் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. செலிப்ரேட் யுவர் சக்சஸ். டேக் இட், குடிங்க. உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் என்ன உங்க மனைவியா இல்ல காதலியா? இனிமேல் வார்த்தையால என்ன குத்தி கிழிக்காத. உனக்கும் பிரதாப்புக்கு கல்யாணம் ராணி சொன்னதும் என் தலையில இடிய விழுந்தது போல இருந்தது. இனிமே உன்பு எனக்கு கிடைக்காதுன்னு உணர்ந்த போதுதா அது எவ்வளவு உயர்ந்தது, விலை மதிப்பு இல்லாததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இனிமே என்ன பிரயோஜனம்? என் கையில் இருந்த சொர்க்கத்தை நானே இழந்த பிறகு நரகத்துக்கு போக பயந்து என்ன லாபம்?
நான் போறேன். கண்ணன் உங்க நெஞ்சில பொறாமை தூண்டி விடுறதுக்காகத்தான் ராம அண்ணன் சொன்ன யோசனைப்படி பிரதாப காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். இன்னைக்குதான் எங்க மனம் திறந்து பேசிருக்கீங்க. இத பாருங்க, நமக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது சந்தோஷமா வாழலாம். வாங்க போலாம். அவ்வளவு சீக்கிரம் எங்க வெளியே போக முடியாது. ஒண்ணு பண்ணலாம், ராத்திரி ஒரு மணிக்கு மேல நீ அரண்மனை வாசலுக்கு வந்து மறவான் இல்ல, நான் அங்க வர்றேன். அங்கிருந்து ரெண்டு பேருக்கு வச்சு போயிடலாம். சோமநாதபுரம் ஜமீன் சம்பந்தியா இன்னைக்கு ஆயிட்டனே, அந்த சந்தோஷத்தை உன் கூட பங்கு போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன கண்ணன், கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு, கை தவறி விழுந்து உடஞ்சிருச்சா? இல்ல, நானே போட்டு உடைச்சிட்டேன். என்கிட்ட இந்த எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் இன்னையோட முடிவு கட்டிட்டேன். டிவான், எனக்கு தூக்கு வருது, ஏதாவது இருந்தா நாளைக்கு பேசலாம். நாளைக்கு நீ இருந்தா பேசலாம். என்ன சொல்றீங்க? நீதான் இன்னைக்கு ராத்திரியே ராதாவோட ஓட போறியே. திவான் பார்ட்னர், நீ நானும் சேர்ந்து போட்ட திட்டம் கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல காலவாரி விட்டுட்டு ஓட பாக்குறையே. இந்த திவானை இழிச்சவாயின் நினைச்சியா? திவான், நான் பழைய கண்ணன், இனிமே எந்த மோசடிக்கும் உடனடியா இருக்க மாட்டேன். மரியாதையா எங்களை போக விட்டா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இல்ல, எல்லா உண்மைகளையும் ராணி கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் நீங்களும் உங்க மகனும் கம்பி என்ன வேண்டிய வரும். பார்ட்னர், உனக்கு தெரியாது எனக்கு விரோதிகளே கிடையாது. ஏன்னா நான் விட்டு வைக்கிறது இல்ல. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு தெரியும்னு காட்டுறதுக்காகத்தான் உன் பழைய காதலி உஷாவை கொண்டு வந்து தர்பார்ல ஆட வச்சேன். அவ என் மகனை மிரட்டினா அவளை கொண்டுட்டு ரத்தக்கரை காயறதுக்குள்ள இங்க வந்திருக்கிறேன். ஜாக்கிரதை. இவா, என்ன மிரட்டாதீங்க, உங்களுக்கு தெரியாது ரொம்ப ஸ்ட்ராங். கத்திய ரத்தம் எனக்கு சர்வ சாதாரணம். இத்தனை நாள் உங்ககிட்ட பழகின காரணத்துக்காக நான் உங்களை உயிரோட விட்டுட்டு போறேன். ஓகே, எடுங்க. எடுக்க மாட்டேன். என்னைய அடிச்சிட்ட வயசான காலத்துல போனா போதும்னு விட்டா ஒம்பு கவர்ற. மிஸ்டர் திவான், குட் பை. ஹேண்ட்ஸ் அப். என்ன சொன்ன? எனக்கு வயசாய் போச்சா? ஆனா என் மூளைக்கு வயசாகலடா. பாத்தியா, இத்தனை வருஷமா இந்த ஜமீன்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை சந்திச்சிருப்பேன். சின்ன பையா, ஏதோ வாலிப வயசாச்சே, வாழ்ந்துட்டு போகட்டும்னு பார்த்தா எங்கிட்டயா வாலாட்டுற? உன் அவசர புத்தினால உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் இழந்துட்டேன். ஏய், கொண்டு போங்கடா அவனே. திவான், என்ன அடைச்சு வச்சிடலாம், ஆனா உண்மையை யாராலையும் அடைக்க வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது பொங்கியழும், அப்ப உன் கூட்டமே அழிஞ்சு போகும். அழிஞ்சி போகும். கொண்டு போகிற. விடு, விடு.
இங்க கூட்டிட்டு வந்தே? இங்க உனக்கு ஒரு வேடிக்கை காட்ட போறேன் பாரு. கண்ணே கண்ணே, என்ன இதெல்லாம்? அவரை ஏன் அடிக்கிறீங்க? என்னை ஏமாத்திட்டு ஓடவா பாக்குறீங்க? எனக்கு தெரியாம இந்த ஜமீன்ல ஒரு சிட்டுக்குருவி கூட பறக்க முடியாது. ராதா, கண்ணை எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் என் கூட கூட்டாளியா சேர்ந்தான். ஜமீன் சொத்துக்கள் அபகரிக்கிறதுக்கு ஒன்னையும் ராதாவா மாத்தணும். திட்டம் கைகூடுற நேரத்துல அதை கெடுக்கவா பாக்குறீங்க? அதனாலதான் இந்த நம்பிக்கை துரோகிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டு இருக்கேன். அவர் அடிக்காதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க. உங்களை காட்டி கொடுக்காம நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம். எங்களுக்கு சொத்தம் வேண்டாம், சுகமோ வேண்டாம், பிளீஸ். உங்களுக்கு வேண்டாம், ஆனா எங்களுக்கு வேணுமே. சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? பெரிய ராணி சொன்ன மாதிரி நீ பிரதாப கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை விட முக்கியம், பொக்கிஷம் இருக்கிற ரகசிய இடத்தை உனக்கு காட்டுவாங்க. அந்த இடத்தை நீ எங்களுக்கு காட்டி சாவியை கொடுக்கணும். நானும் கண்ணனும் ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி பாதி பங்க கண்ணனுக்கு கொடுத்து கௌரவமா வழி அனுப்பிச்சு வைக்கிறேன். வேண்டா வேண்டா, இதுக்கு சம்மதிக்காத. நாம ரெண்டு பேரும் செத்தாலும் சரி, இந்த அயோக்கியருக்கு நீ தொலை போக கூடாது. இந்த ஞானோதயம் உனக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். இத பாருங்க, நீங்க சொல்றபடி நடக்கிறேன். அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவன் மேல சத்தியமா சொல்றேன், இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி வரக்கூடாதுன்னா நீ யாருகிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. வேண்டா, நீ இது சம்மதிக்காத. இல்ல இல்ல, நீங்க அடிபட்டு சாகுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு மனுஷாக்குல உங்களுக்காக நான் எந்த தியாகமும் செய்யறேன். தோ பிரதாப், இவளை கூட்டிட்டு அரண்மனைக்கு போ. ஓகே. ஏய், இவனை உள்ள அடைச்சு வைங்கடா. பாருங்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. கண்ணன் எங்க? அவர் வர சொல்லுங்க. அவர் எதுக்கு? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மூல காரணமே அவர் தானே. அவர் வர சொல்லுங்க. கண்ணனை கூட்டுவா. சரிப்பா. ராதா, இந்த புடவைகள்ல இந்த நகையில உனக்கு எது பிடிச்சிருக்கா அதை எடுத்து வைமா? நீங்களே பார்த்து எடுத்து வைங்க. உன் கல்யாணத்துக்கு நீ தான் எடுக்கணும். இந்த பாரு, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா கண்ணன், நீங்க ஒதுங்க இருந்தா எப்படி? இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டாமா? என்ன ராணியமா எப்படி சொல்லிட்டீங்க? இந்த கல்யாணத்துல என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க, நானே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். நான் வரேன் ராணியம். பாட்டி, இது வந்துடுறேன். திவான், ராணியம்மா, அந்த அலங்கார வேலைகள் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கண்ணன், உங்களை ஜெயில இருந்து விட்டுட்டாங்களா? விட்டுட்டாங்க. ஆமா, நீங்க ராணி அம்மா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுனீங்க? திவான் மிரட்டலுக்கு பணிஞ்சிட்டீங்களா? சொல்லுங்க கண்ணன். அது அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன? யார் நீ? நீ கண்ண இல்ல, நீ கண்ண இல்ல. ஆமா, நான் கண்ண இல்ல. வீரய்யா, இது என்ன மோசடி? உன் கண்ணை செஞ்ச மோசடியை விட இது ஒண்ணும் பெரிய மோசடி இல்ல. இத பார், நான் வீரய்யங்கிறது வெளிய யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்க திவான் சொன்னபடிதான் நீ கேட்கணும். இல்ல உன் கண்ண உயிருக்கு ஆபத்து. ஜாக்கிரதை.
என்ன யோசிக்கிற? வா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எந்த விஷயம் தான் புரிஞ்சது? நீ சும்மா இருப்புள்ள. அதுவே எங்க பொண்ணு இவ்வளவு பெரிய ஜமீன்ல எப்படி வந்து சேர்ந்தது? அது ராணியோட பேத்தி 6 வயசுல ஆத்துல விழுந்துட்டான். அவ இருக்காளோ செத்தாளோ யாருக்கும் தெரியாது. நான் தான் உங்க பொண்ணு ராணியோட பேத்தியன்னு சொல்லி அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஏ என்ன சொல்ற? இன்னொரு வாட்டி சொல்லு. உங்க பொண்ணு அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே விடு, ராணி பேத்தி ஆத்துல விழுந்தான்னு சொன்னியே, அது எப்ப சாமி? 12 வருஷங்களுக்கு முன்னால. ஏ மெய்யால்மா சாமி, நாங்களும் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்துவாரமா மயக்கமா கிடந்த பொண்ணுதான் சாமி எடுத்து வளர்த்தோம். அந்த பொண்ணு எங்க சொந்த பொண்ணு இல்ல சாமி. வள்ளி உங்க சொந்த பொண்ணு இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம்? வச்சிருக்க சாமி, இது மாதிரி ஏதாவது வம்பு வரும்னுதான் இத்தனை வருஷமா இத பையில கட்டிக்கிட்டே அலையிடும். இது பார் சாமி, இதான் சாமி அந்த பொண்ணு போட்டு தட்டே. அது காலத்துல ஒரு தங்க சங்கிலி கிடந்த சாமி, சங்கிலிய வச்சு தின்னு புட்டன் சாமி. இந்த பில்லே மட்டும்தான் சாமி மிச்சம். ராஜமுத்திர, அப்போ வள்ளிதான் உண்மையான ராஜகுமாரி. இந்த உண்மையில ராணிக்கிட்ட எப்படியாவது சொல்லணும். இத்தனை தடி பசங்க இருக்காங்களே, எப்படி சாமி வெளியில போவே? காவலையே விடு, சண்டை தானே இழுக்கணும். இப்ப இழுக்கிறேன் பாரு. நீ வரு மச்சே, பொண்ணே நம்பி கழுத்தே கொடுத்து என்ன சுகம் கண்டே ஒண்ணு இல்ல. மாளிகையில வைக்கிறே சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டேன். 50-100 தான் கிடைக்கும். ராணியான 1000-1000 கிடைக்கும். சமோசா ஓ போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்த நிறுத்தி செத்துற போறாங்க. திவாலியாவுக்கு நானும் பதில் சொல்லியா கதவை தரடா, கதவை தரப்பா. விடுமா Thank you.
தூங்குறாங்க, வாங்க வாங்க. மூச்சு விட முடியல டாக்டர், ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. சுவாமி, நான் இந்த அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு நீங்க ரொம்ப உதவியா இருந்தீங்க. நான் சொன்ன விஷயங்களை வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சரிப்பா. அந்த போலிக்கணை எங்க இருக்கா? நீ தங்கியிருந்த அறையில தான் இருக்கான். ரொம்ப நன்றி, நீங்க போங்க. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. யாரு? நஹஸ்யாமி நஹஸ்யாமி, மனித புழுவே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? இந்த ஜமீனுக்கு நாலு தலைமுறையா நான் தான் ராஜகுரு. 20 வருஷமா ஹிமாச்சலத்துல தபசு செய்து விட்டு இப்போதுதான் வருகிறேன். என்ன சாமி? ராணி ராஜலட்சுமி தேவி தன் மருமகன் பிரதாப்புக்கு ஆசீர்வாதம் செய்து தீர்த்தம் கொடுக்க சொன்னார். இந்த பிரதாப் தீர்த்தம் கப்புன்னு இறங்கி போச்சுப்பா. அது இருக்கட்டும். என்ன சாமி, 20 வருஷமா இமாச்சலத்துல தபசு பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, என்ன போய் பிரதாபம் சொல்றீங்களா? விளையாடுறீங்களா? ஆம் மகனே, உன்னோட கொஞ்சம் விளையாட எண்ணினார் இந்த இமாச்சல சாமியார். உன்னோட ஜாதகத்தையே சொல்லிட்டா, நீ திவானோட கையாள், உன் பேர் வீரையன், நீ இப்ப கண்ணனோட வேஷத்துல இருக்க. சரியா நாயே, நீ நகல், அசல் இங்கே இருக்காண்டா. என்ன மாதிரி வேஷம் போட்டு ராணி ஏமாத்துறியா? Thank you.
திரையா உள்ள என்ன கத்தி சத்தம்? அது நான் போய் சொல்லிருக்க தெரியல. அது இருக்கட்டும். திவான் ஐயா அங்க என்ன விஷயம்? வந்து கண்ணன் அவங்க ஆளுங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்படியா? போட் பண்ண, இந்த விஷயத்தை நான் திவான் கிட்ட சொல்றேன். நீ ஆளுங்களோட போய் தேடு. போடு போடு. பெரிய ராணி சாகிறதுக்கு முந்தி சொத்து ரகசியத்தை நிச்சயமா ராதா கிட்ட சொல்லிடுவாங்க. நாம அவங்களை ஜாக்கிரதையா கண்காணிக்கணும். வீரையா எஜமா, நீ எச்சரிக்கையா இருக்கணும். உத்தரவு. ராதா அம்மா, ராதா பாட்டி, என்ன இந்த நேரத்துல சத்தம் போடாதே. ராதா, நம்ம பரம்பரை செல்வம் இருக்கிற ரகசிய இடத்தை இப்ப நான் உனக்கு காட்ட போறேன். இப்ப அதை நான் காட்டலன்னு சொன்னா அது யாருக்குமே பயனில்லாம போயிடும். உன்கிட்ட ஒரு சாவி கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு என் கூடவா. சரி. இந்த பொக்கிஷரைய பாக்குறதுக்காக எத்தனை வருஷமா தவங்கிடந்தேன். இங்க எப்படி வந்தீங்க? ராணியம்மா வந்த வழியில தான் வந்தோம். நல்லவங்க மாதிரி நடிச்சு மோசம் செய்தவங்களை கட்டி போடுங்க. ஏப்பா சும்மா நிக்கிறீங்க? சொன்னத செய்யுங்க. ஏய்
இதுவும் வைரப்பா. கண்ணன், நீயுமா இந்த மோசடிக்கு உடந்தே? கவலைப்படாதீங்க ராணியம்மா, உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆமா ராணியம்மா, இங்க இருக்கிற தங்கம் வைரம் எல்லாத்தையும் எங்க இடத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்டு போற வரைக்கும் நீங்க பேசாம இருந்தா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இல்ல, இந்த பொக்கிஷாரிலே நீங்க சமாதியாக வேண்டியதுதான். திவான், கடைசி தடவையா இந்த தங்க வைர எல்லாத்தையும் உங்க ஆசை தீர பாத்துக்கங்க. வீரைய என்ன வளர்ற? உங்க வீரையாவை அடிச்சு போட்டு வந்த நான் அசல் கண். ஆமாங்க, என்ன கட்டி போட்டுட்டு இவன் உங்க கூட வந்துட்டான். வீரையா, இவனை பிடிச்சு கட்டு. எந்த மகனுக்காக நீ சொத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டியோ
அந்த மகனை உன் கையால கொன்னுட்ட அக்கிரம சேரவர்கள் ஆண்டவன் தண்டிக்காம விட மாட்டான். ராணி அம்மா என்ன மன்னிச்சிருங்க, யாருக்காக இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு நினைச்சனோ அவனே போயிட்டான். என்ன விட்டுடுங்க அம்மா. உன்னை எப்படி விட்டுடுறது, ரெண்டு கொலை செஞ்சிருக்க, இப்போ போலீஸ் ஒப்படைக்கிறேன். வர சொல்லு, நீ மட்டும் யோகியனா? ராணி அம்மா இந்த மோசடியில இவன் எனக்கு கூட்டாளி, உங்க பேத்தியா நடிக்கிறாளே இவ ஒரு நாடோடி, இவ பேர் ராதாயில் பள்ளி, இவளை கூட்டிட்டு வந்ததே இவன் தான். வர சொல்லுடா போலீஸ், அவோ நீ நான் எல்லாரும் ஜெயிலுக்கு போ. வர சொல்லு. இவ என் பேத்தி இல்லையா கண்ணன், என்ன இதெல்லாம்? ராணியம்மா என்ன மன்னிக்கணும், இந்த ராதாவை உங்க பேத்தியா நடிக்க வைக்கத்தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவருடைய கூட்டாளியா இருந்த என்ன ராதா தன் அன்பாலே மாத்திட்ட, அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. உண்மையிலேயே இந்த ராதா தான் உங்க பேத்தி. நம்பாதீங்க ராணியம்மா, நம்பாதீங்க, இவன் பொய் சொல்றான். உண்மையை சொல்லதான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ராணியம்மா ஆத்தோரத்துல மயங்கி கிடந்த குழந்தைய நாங்கதான் எடுத்து வளர்த்தோம். ஆமாங்கம்மா, அதுக்கு ஆதாரம் இங்க இருக்குது பாருங்க. இதையும் பாருங்க. ராணியம்மா என் கடமை முடிஞ்சு போச்சு, இவனை இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். இதுக்கு நீங்க போகணுமா தம்பி? நான் போய் போலீஸ் கூட்டிக்கிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்தா தானே கதையே முடியும். கண்ணன் இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. இந்த ஜமீன் சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, என் பேத்திக்கு நல்ல கணவனா, எல்லாருக்கும் அடுத்த வாரிசா இருந்து நீ சேவை செய்யணும். நலமாகவே திருநாள்.